ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். அரிசி மட்டும் வச்சு செய்யக்கூடிய இந்த நீர் தோசை ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையை செஞ்சு சாப்பிட்டுட்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த நீர் தோசை பார்த்தீங்கன்னா நல்லா காரமான சைடிஷோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். வெறும் அரிசியை மட்டும் ஊற வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு மாவில்லாத நேரத்தில் இதை நீங்கள் ஒரு அரிசி ஊறுறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும், ரொம்ப சீக்கிரம் இந்த தோசை செஞ்சு கொடுத்துடலாம். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது பஞ்சு மாதிரி இருக்கும், வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான தோசை ரெசிபி. இன்றைக்கி நம்ம இதை நல்ல காரமான சிக்கன் கிரேவியோடையும் பூண்டு தொக்கோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு தொக்கு நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம், நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த தோசைக்கு அந்த பூண்டு தொக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது பச்சரிசி அப்படி இல்லைனா இட்லி அரிசி ரெண்டுலேயுமே செய்யலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கழுவி. நல்லா இந்த அரிசி ஊறும்போது தான் நமக்கு அந்த தோசையும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும். நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் கூட ஊற வைக்கலாம், இல்லை காலையில் எழுந்து ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி போல் அரைச்சி உடனே செஞ்சிடலாம். ஏன்னா இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கலாம் தேவையில்லைன்றதுனால ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவும்போது சரியாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறி இருக்கும்போது தான் நமக்கு நல்லா அரைபட்டு மழமழன்னு கிடைக்கும். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா குறக்குறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா அரைபட்டுடுச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பால் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு வரைக்கும் தண்ணி பிடிக்கும். இந்த மாவு நல்லா நீர்க்க இருக்கணுங்க, அதனால தான் இது வந்து நீர் தோசை அப்படின்வாங்க. நல்லா நீர்க்க இருக்கும்போது தான் நமக்கு தோசை பார்த்திங்கன்னா அடை மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். இப்போ இந்த மாவில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம தோசை ஊற்ற மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்லா பழக்கப்பட்ட தோசைக்கல்லா இல்லை அப்படி இல்லைனா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இப்போ இந்த தோசைக்கு நம்ம மேலே எண்ணெய் வாக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பேன் மட்டும் நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு. இப்போ இந்த மாவை நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் நல்லா நீர்க்க இருக்கணும். 1 கப் அரிசி எடுக்கிறோன்னா அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைக்கிறதுலேருந்து மாவு கரைக்கிற வரைக்கும் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோசை நல்லா மெலிசாக ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிவிடலாம். இது 1 நிமிஷம் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே வந்து பாருங்கள் நான்ஸ்டிக்ன்றதுனால நல்லா வந்துட்டு அதுவே கல்லை விட்டு பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட நெய் தோசை ரெடி. இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட்டான ஒரு டிஃபனாகவும் இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் கூட சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அப்போ அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், கல் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம ஊற்றும் போது தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அந்த மாதிரி கரண்டி வச்சு தீத்தணும்னு அவசியம் இல்லை, நல்லா வந்து ரவை தோசைக்கு ஊற்றுற மாதிரி மொண்டு ஊற்றி நல்லா ஒயிட்டி விட்டாலே போதும். இப்போ இதேமாரியே நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு டைம் எடுக்க எடுக்காதுங்க, சும்மா 1 நிமிஷத்தில் சட்டு சட்டுன்னு வெந்துடும் இது. இப்போ நான் இன்றைக்கி இதை சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பண்ணும்போது நைட்டு டிஃபனுக்கு நீங்கள் இந்த நீர் தோசை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் கரைச்சிடும் இந்த தோசை. சிக்கன் கிரேவியும் பூண்டு தொக்கோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.